குழிப்பணியாரத்துக்கு சிவப்பரிசி ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இட்லி ரைஸ் ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க. உளுந்து கால் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 hours ஊற வச்சிருங்க. 2-3 times நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு 4 hours ஊறணும். அதுக்கப்புறம் தான் கிரைண்ட் பண்ணணும். சிவப்பரிசி குழிப்பணியாரத்துக்கு நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கணும். சிவப்பரிசி மாவு நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்போ ஓவர் நைட் வெளியில வச்சு புளிச்சதுக்கு அப்புறம் காலையில குழிப்பணியாரம் ஊத்தலாம். குழிப்பணியாரத்துக்கு மாவு அரைச்சு புளிக்க வச்சிருந்தோம் பாருங்க, நல்லா புளிச்சிருச்சு. இது வந்து இப்போ ரொம்ப கெட்டியா இருக்கு, அதனால நம்ம தண்ணி ஊத்தி கரைச்சுக்க போறோம். சிவப்பரிசி கார குழிப்பணியாரத்துக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயம் எல்லாம் வதக்கிக்க போறோம். அதுக்கு ஒரு 4 spoon எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சாப் பண்ணிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இருந்தா நல்லா இருக்கும், ஒருவேளை உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நிறைய வெங்காயம் போடணும். இல்லைன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கூட நீங்க மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நிறையா இருந்தாதான் பணியாரம் நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு ஆட் பண்ணா பிடிக்குங்கிறவங்க கடுகு போட்டதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனவொடனே வெங்காயம் போட்டுக்கலாம். இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வதங்கினோடனே ஆஃப் பண்ணிட்டு நம்ம மாவுல ஆட் பண்ணிட வேண்டியதுதான். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மாவுல ஆட் பண்ண போறோம். வதக்குன வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு, இப்போ நம்ம மாவோட ஆட் பண்ணிக்கலாம். அதை இந்த வெங்காயத்தோட நான் கேரட், ஒரே ஒரு சின்ன கேரட் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். பேட்டர் திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். சோ தண்ணி ஆட் பண்ணி கரைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும், இந்த பேட்டர் ரெடியா இருக்கு. கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் கார பணியாரத்தோட பேட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லா ஊத்தாதீங்க, கொஞ்சம் கம்மியா ஊத்தினாதான் அது வெந்ததுக்கு அப்புறம் எழும்பி வரும். ஃப்ளேம் மீடியமா வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையா வச்சிருந்தீங்கன்னா வெளியில வேகும் உள்ள மாவா இருக்கும். இப்ப பாருங்க அந்த ஓரம் மட்டும் வெந்த மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்தா நமக்கு திருப்பி விடுறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இது பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கு. இது என்ன பண்ணும்னா இப்படி திருப்பி விட்டுருங்க. ஃப்ளேம் நல்லா வச்சு வெந்ததுக்கு அப்புறம் ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம், அப்பதான் கலர் சேஞ்ச் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க. நான்ஸ்டிக் அலுமினியம் வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, என்கிட்ட இல்ல, அதனால நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்றேன். நிறைய பேர் நான்ஸ்டிக் தான் ஈஸியா இருக்கு அப்படிங்கறதுக்காகவே நம்ம செய்யறோம். இரும்பு இல்லைன்னா இண்டோலியம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. இப்ப ஃபிளேம் நம்ம கூட வச்சுக்கலாம், ஏன்னா உள்ள வெந்திருக்கும். இப்ப நம்ம வெளியில கலர் வர்றதுக்காக ஃபிளேம் கூட வச்சுக்கலாம். பேட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். பேட்டர் கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா நீங்க வெளியில ரெண்டு பக்கமும் வெந்திருக்கும், உள்ள மாவா இருக்கும். சோ அது கரெக்டா கரைச்சுக்கோங்க. ஃபிளேம் கூட வச்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 minutes தான், அதுக்கப்புறம் எடுத்துடலாம் நீங்க. சிவப்பரிசி ஸ்வீட் பணியாரத்துக்கு நான் 1/2 cup வெல்லம் எடுத்திருக்கேன். இப்ப இதை கொஞ்சமா தண்ணி ஊத்தி சுட வச்சுக்க போறோம். ஜஸ்ட் வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும்தான். கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம மாவுல ஆட் பண்ணிக்க போறோம். மண் எதுவும் இல்லாம ஃபில்டர் பண்றதுக்காக தான் நம்ம கரைய வச்சுக்கிறோம். ஜஸ்ட் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். இது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மாவுல ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸ்வீட் பேட்டருக்கு நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, நம்ம இந்த வெல்லத்துல உள்ள தண்ணி தான். மாவு திக்கா இருக்கும், நம்ம தண்ணி தனியா ஆட் பண்ணாம இந்த வெல்லத்தை இதுல ஊத்திருங்க. இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, ஸ்வீட் பணியாரம் பண்ணிடலாம். ஸ்வீட் வந்து சீக்கிரம் உங்களுக்கு கருகிடும், அதனால நீங்க ஃப்ளேம் ரொம்ப கம்மியா சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி விடலாம். பாருங்க நான் சொன்ன மாதிரி சிம்ல வச்சு எப்படி வெந்துடுச்சுன்னு. ஸ்வீட் வந்து எப்பயுமே அப்படிதான், ஃப்ளேம் கூட இருந்தா உங்களுக்கு கருகிடும். இப்போ திருப்பி விடலாம், பாருங்க நல்லா வெந்துடுச்சு. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுக்கலாம்.
எம்மியான சிகப்பரிசி குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்வீட்டு காரம் ரெண்டு பணியாரமே ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட்ல பாருங்க, நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்க கருப்பட்டி நாட்டு சக்கரை சேர்த்தா கூட நல்லாதான் இருக்கும். காரத்துல கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டீங்கன்னா எடுக்க முடியாது கேரட்டா. பச்சை மிளகாயும் ஒன்னே ஒன்று சின்னதாக தின்னா ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கேரட் சின்னதாக கிரேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டிங்கன்னா ஸ்வீட் ஆகிடும். சிகப்பரிசி குழிப்பணியாரம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வியூவர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங் மெனூஸ் குக்கரி. தேங்க்யூ வியூவர்ஸ்.